உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் டிவைன்ல இருந்து வரக்கூடிய காப்பர் டென்சில், அதாவது வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு காப்பர்ல ஒரு வாட்டரை வந்து குடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். நார்மலா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்றதை விட இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, ஸோ இதுல என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி காப்பர் டென்சில்ஸ் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில கம்பெனி மட்டும்தான் பர்டிகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராடக்ட் டிவைன் காப்பர். டிவைன் காப்பர் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இவங்க ஒரு ஃபெமிலியரான பிராண்ட். நம்ம அமேசான் பிளிப்கார்ட் எதை ஓப்பன் பண்ணாலுமே வந்து டிவைன் காப்பருடைய ப்ராடக்ட்டை நம்மளால நிறையவே பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனாலதான் இந்த ஒரு ப்ராடக்டை நான் அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா நானே ஒரு காசு கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னா அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா நானே டாப் சீரிஸ் வீடியோ போடுறதுனால, ஸோ எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ரொம்பவே மிக முக்கியமான சில விஷயங்களை நோட் பண்ணி தான் நான் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவேன். அந்த வகையில் இந்த ஒரு காப்பர் வாட்டர் பாட்டில் கண்டிப்பா எனக்கு ரொம்பவே வர்த்தா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா இந்த ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோடைய லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் டைரக்டா டிவைன் காப்பருடைய வெப்சைட் வேணாலும் ஓபன் பண்ணி பாருங்க. எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்கு. நீங்க டைரக்டா அமேசானோட ஒரு ரூபாய் கம்மியா இருந்தது அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்ல கூட நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்குது சாய்ஸ் டு பிஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே ரெட் பட்டன் இருக்கும், இமீடியட்டா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா வரக்கூடிய வீடியோ அப்டேட் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சேனலுக்கான அபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்கு, அதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல வரக்கூடிய நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம். இதோ நம்மளுடைய காப்பர் டென்சில். ஆக்சுவலா இந்த ஒரு காப்பர் வாட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து உங்களுக்கு பபுள் ராப் பண்ணிருக்காங்க. தென் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கூடவே இன்னொரு ஒரு கவரும் வந்து இதுல போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம டைரக்டாவே வந்து காப்பர் வரக்கூடிய இந்த ஒரு பாட்டில ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காப்பர் வாட்டர் பாட்டிலை பொறுத்த வரைக்கும் மேல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு டிவைன் காப்பர் டிசி அப்படிங்கிற அவங்களுடைய லோகோ கொடுத்திருக்காங்க. அண்ட் சென்டர்ல இது ஒரிஜினல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கக்கூடிய வகையில டிவைன் காப்பர் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே இங்க மென்ஷன் அவுட் பண்ணிருக்காங்க. வாட்டர் எம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் மார்க் இதுல இருக்கு. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க் கம்பெனி அப்படிங்கறத கண்டிப்பா நான் சொல்லியாகணும். இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த ஒரு நேம்ல இவங்க ப்ராடக்ட் மட்டும் தான் வரும். சோ யூஜான நேம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான காப்பர் பாட்டில்ஸ் வந்து கிடைக்கும். பட் ஆனா ஒரு சில பிராண்ட் வந்து ட்ரேட்மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நேம்ல மட்டும்தான் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டடா எல்லா வெப்சைட்லயும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில நமக்கு டிவைன் காப்பர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் பாட்டில் வந்து அவங்களுடைய கம்பெனி அப்படிங்கறத நம்ம இது மூலமாவே உறுதிப்படுத்திக்க முடியும். குறையும். நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இதுல ஸ்டோர் ஆனது கூல் ஆகவும் நல்லாவே ரெகுலரா மெயின்டெய்ன் ஆகிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர்ல வந்து த்ரெட்டிங் வந்து பண்ணிருக்காங்க. சோ கேப் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிறதுக்கு. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. சுத்தமா வெயிட் இல்ல அப்படிங்கறத தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இது ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. கூடவே இந்த ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேப்ல வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்லயும் அதே மாதிரி ரப்பர் புஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான விஷயம் அப்படிங்கறத சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 900 ml கிடைக்குது, 1000 ml கிடைக்குது, 1050 ml கிடைக்குது. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு காப்பர்ல வரக்கூடிய இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சோ இத தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா செம்பு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காப்பர் வாட்டர் பாட்டிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம தண்ணி குடிக்கிறது மற்ற விஷயங்களை பண்ணிக்கிறது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். இந்த காப்பர் வாட்டர் பாட்டில என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரெயினை சிமுலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தைராய்டை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலேட் பண்ணி அதை கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தொண்டையில வரக்கூடிய தைராய்டு சொல்றேன். டைஜஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்கும். காப்பர்ல ரெகுலரா நீங்க வாட்டரை வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கெட்ட கொழுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. பாக்டீரியா இப்ப இருக்கக்கூடிய கோவிட் சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான சில பாக்டீரியா வைரஸ் எல்லாம் புதுசு புதுசா ஃபார்ம் ஆகுது. சோ அந்த மாதிரியான செம்புல நீங்க தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா
அதை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. அனிமியாவை வந்து பீட் பண்ணுது. ஏதாவது புண்ணு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டது, குடல் புண்ணு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கூட அதை ஹீலிங் பண்ணுறது, அதாவது அதை சீக்கிரமாக ஆற வைக்கிறதுக்கான தன்மையும் காப்பரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முட்டி பெயின், கைகால் மூட்டு பெயின் இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ வயதானவங்களுக்குலாம் அதிகமாக வரும். ஸோ அவங்களும் வந்து காப்பர் டென்சரில் வந்து காப்பர் வாட்டர் பாட்டிலில் தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்க, இல்லை காப்பர் லெட்டராக வரக்கூடிய பாத்திரத்தில் தண்ணி குடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து அது மிகப்பெரிய அளவில் குறையுது, வயதாகக்கூடிய தன்மையை வந்து ரொம்பவே குறைக்குது அப்படின்னு சொல்லலாம். இனிஷியல் பீரியடில் நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பரை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. பட் ஆனால் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது, அதாவது 90-95 தான் அதிகமாக டெத் வந்து நடந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருடைய ஏஜிங் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 70-75 இறந்துடுறாங்க. அடுத்தபடியாக ஸ்கின், உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஸ்கின்ஸு, உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, ஓரளவுக்கு ஷைன் ஆகிறதுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான காப்பர் வாட்டர் பாட்டிலை தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் காப்பர் வாட்டர் பாட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நான் குடிக்கிறேன். ஸோ இனிஷியல் பீரியடில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டர் பாட்டிலை வந்து எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியை ஊற்றி கன்சியூம் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஒரு ஹாட் வாட்டரில் சோப் கொஞ்சோண்டு டைலூட் பண்ணிக்கோங்க. டைலூட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஒரு காப்பர் வாட்டர் பாட்டிலை உள்ளே ஊற்றிட்டு நல்ல ஒரு ஷேக் வந்து பண்ணுங்க. ஷேக் பண்ணதுக்கப்புறம் குளிக்கிட்டு அதை கழுவிட்டு எடுத்துருங்க. ரெண்டாவது டைம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய வாட்டரை போட்டு நல்லா ஷேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை உருவாக்கும் பொழுது சில துரு இது மாதிரிலாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து வெளியே போயிடும். அண்ட் மூணாவது ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி அதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி தான் இனிஷியல் பீரியடில் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் தெரியாமல் எடுத்த உடனே வந்து காப்பரில் வரக்கூடிய இந்த வாட்டர் பாட்டிலை தண்ணியை ஊற்றி நிரப்பி குடிக்கக்கூடாது. அதே மாதிரி காப்பர் வாட்டர் பாட்டிலை வந்து ரெகுலராக எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமனு, சால்ட்டு, வினிகர் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஹாட் வாட்டரில் போட்டு இதில் உள்ள ஊற்றி ஓரளவுக்கு நல்லா அவுட்டரில் தேய்ச்சி நீங்கள் வந்து தாராளமாக வாஷ் பண்ணி இதை ரெகுலராக கன்சியூம் பண்ணலாம். இந்த வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கான விளக்கு சாமான் இதெல்லாம் இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைமை யூஸ் பண்ணி தேய்ச்சாங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் வெளுப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் காப்பரும் சரி, ஒரு வாரத்துக்கு 2 நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக காப்பர் பாட்டில் வந்து லைஃப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லாம் அவாய்ட் ஆகும். பொதுவாகவே காப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஏதோ ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எந்த விதமான வாட்டரை தவிர்த்து எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கன்சியூம் பண்ணக்கூடாது. அது மோராக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், எதுவுமே கிடையாது. ஒன்லி வாட்டர், அதுவும் நார்மல் வாட்டர் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு கோல்டு வாட்டராக இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி இந்த ஒரு ப்ராடக்டில் நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது ஃப்ரீசரில் வச்சு. ஸோ அது ஒரு மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் தான் பேசிக்காக இதை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் இதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இப்போது இதில் இருக்கக்கூடிய வாட்டரை நான் கன்சியூம் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். கம்ப்ளீட்டட் வெப்சைட். சோ இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து டிவைன் காப்பர் அப்படிங்கற இந்த ஒரு கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காப்பர் டென்சில்ஸ் வந்து பண்றாங்க. சோ அந்த வகையில ப்ராடக்ட் அப்படிங்கறதுல காப்பர் பாட்டில் அப்படிங்கறத சாய்ஸ் பண்ணிட்டீங்க அப்படினா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ட வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. சோ நமக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ட நம்ம ரொம்ப ஈஸியாவே இங்கேயே வந்து பர்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 350 ml வரக்கூடிய இந்த பாட்டில நான் செலக்ட் பண்றேன். இங்க இருந்து நீங்க டைரக்டா இவங்களுடைய ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மத்த விஷயங்கள்லாம் ஓரளவு தெரிஞ்சுகிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துட்டீங்க அப்படினா டைரக்டா கார்ட் வந்து ஆட் ஆகும். சப்ஸ்கிரைப்
பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு வீடியோக்குள்ள சந்திக்கிறேன். நான் சைனிங் ஆஃப், ஜெய் பாபா, சி யூ, ஹாவ் அ நைஸ் டே.